மருமகளுக்கு ரொம்பத்தான் கொழுப்பு. ஏன், என்ன செஞ்சா? நான் பாலை வச்சு பால்கோவா பண்ணுறேன், நீங்கள் ரசத்தை வச்சு ரசகுல்லா பண்ணுங்கிற. எவ்வளோ கொழுப்பு பாருங்க. டே மச்சான், உப்பு புளிப்பு போன்ற சுவை தெரியவில்லை என்றால் ஒமைக்கிறானாக இருக்கலாமோ? அடே, கல்யாணமான காலத்தில் இருந்தே அப்படி தானடா இருக்கு எனக்கு. கணவன், என் மனைவி என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறா ஜோசியரே. அதற்கு ஜோசியர், ஆயிரத்தில் ஒருத்தவனுக்கு தான் இப்படி அமையும் அதிர்ஷ்டசாலி நீங்கள். டே தம்பி, ஜல்லிக்கட்டை விட வீரமான அபாயகரமான விளையாட்டு ஒன்று சொல்லவா? அது என்ன தெரியுமா? சொல்லுங்கண்ணே. தாலிக்கட்டுத்தான். மனைவி, என்னங்க வேலை செய்யும்போது இடுப்பில் கிள்ளாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறது? வேலைக்காரி, நல்லா கேளுங்கம்மா, நானும் எத்தனையோ தரம் சொல்லிட்டேன், அவர் கேட்குற மாதிரியே இல்லை. ராமு, மனைவிங்க மட்டுமே சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒரே நேரத்தில் தர முடியும். சோமு, எப்படிடா? அதற்கு ராமு, நாளைக்கு ஊருக்கு போகிறேன், ஆனால் சாயங்காலமே வந்துடுவேன்னு சொல்கிறான். குடும்ப தலைவிங்களோட மைண்ட் வாய்ஸ், கடவுளே, இட்லி தோசை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா எங்கள் பொழப்பு அவ்வளோதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, உலகத்தில் ஒருத்தர் மாதிரி ஏழு பேர் இருக்காங்களாமே. அதற்கு மனைவி, ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? இல்லை, மற்ற ஆறு பேருக்காவது நல்ல மனைவியாக அமைஞ்சிருக்காங்களான்னு பார்க்கலான்னு ஆசைத்தான். ரேகா, உங்களோட தாய்மொழி இந்தின்னு சொன்னீங்க, ஆனாலும் தமிழ்தம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்களே, ஏன்? தீபிகா, என் கணவரோட தாய்மொழி தமிழ்தான். ரேகா, அப்படியா? உங்கள் கணவன் மேலே உங்களுக்கு அவ்வளோ மரியாதையா? அதற்கு தீபிகா, அட நீங்கள் வேற, அந்த மரமண்டைக்கு ஹிந்தியில் திட்டுனா உரைக்க மாட்டேந்து. அதான். அம்மா, டே ஏண்டா முடிய நீளமாக வளர்த்துட்டு ரப்பர் பேண்டெல்லாம் மாட்டிட்டு அலையிற? அதற்கு பையன், இதுதான்மா இப்போ ஃபேஷன். அதுக்கு அம்மா, மண்ணாங்கட்டி, உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க உன்னை பிடிச்சிருக்கு சொல்லிட்டு போயிட்டாங்கடா. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.